விருச்சரணம் என்னுடைய எனக்கு இந்த பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமோடு வரணும்னு நம்ப வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு கதையில் ஆரம்பிப்போம். அதாவது பெருமாள் புயல் ஒரு ஊர் இருந்துச்சு, அதில் கண்ணபிரான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த நாட்டில் பெருமாள் புயலுங்கிறது ஒரு நாடு, அங்கே கண்ணபிரான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு திருமணம் பற்றி பேசுறது, அந்த கதைகளை பாகவதத்தை கேட்கறது, அப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசை. அப்போ என்ன பண்ண, கஜேந்திர மோட்சங்கிறத பற்றி ஒரு சாஸ்திரியர் வந்து பேசினார். கஜேந்திர மோட்சங்க தெரியும், கஜேந்திரன்னா யானை, அது வந்து பூ பறிக்க போகுது நாராயணனுக்கு. அப்போ போய் ஒரு குளத்தில் போனப்போ முதல்ல பிடிச்சிக்குது, உடனே அது வந்து பெருமாளே நாராயணா அப்படின்னு கத்துது. கத்துன உடனே நாராயணன் வந்து அதை காப்பாற்றுறாரு. கிருஷ்ணா நாராயணா கத்துது, கத்த கத்த அவர் வந்து காப்பாற்றுது. இல்லை வந்து அவரே பெருமாளே வந்துட்டு நாராயணன் வந்து காப்பாற்றிட்டாரு, அது தப்பிச்சுட்டு வந்துடுச்சு. இது வந்து ராஜா கேட்டுட்டு இருந்தார். அப்போ எங்கேருந்து இந்த அவர் வந்தார்னா, வைகுந்தத்தில் இருந்து நாராயணன் டப டப்பான ஓடி வந்து அவரை காப்பாற்றினாரு அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆச்சு, ராஜாவுக்கு டவுட் இருந்துச்சு. சாமி சாமி எடுத்து வைகுண்டம் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டார். சொல்லிக்கிட்டு இருந்தப்பாருக்கு வைகுண்டம் எவ்வளோ தூரம் கேட்குறாரு, எத்தனை மைல்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு அவருக்கு டவுட் இருந்துச்சு. உடனே ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் பரசத்திட்டார். வந்து இந்த மாதிரி யாராக இருந்தாலும் வைகுண்டம் எவ்வளோ தூரம்னு உடனே வந்து சொல்பவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. அப்படின்னே அந்த சாஸ்திரியோடைய பேத்தி மன்னா வந்து, எனக்கு தெரியும் வைகுண்டம் எவ்வளோ தூரம்ட்டு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாம் இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன தெரியணும் இந்த பொண்ணு போடுறது அப்படின்னு நினச்சாங்க. அப்படின்னா எல்லாரும் உள்ளே விட்டாங்க. ஆச்சு ராஜா அது ரொம்ப சுலபம், என்ன இவர் கத்துச்சா, அந்த கஜேந்திரன் கத்துச்சு இல்லையா, அந்த சப்தம் எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரத்தில் தான் இருந்தார் நாராயணன் சொல்லித்தான். வைகுண்டம் எவ்வளோ தூரம், நீங்கள் எவ்வளோ தூரம் கத்துறீங்களோ அவ்வளோ தூரம் தான் அப்படின்னு சொன்னாப்பிலையா. அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதர்கள் வந்து என்னன்னா 125 kg 120 kg அப்படின்னு கப்ப கொப்பான்னு ரொம்ப உடம்பு போட்டுருது. அப்போ உங்கள் மனசை கூப்பிட்ற தூரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா புரிஞ்சுதா, உங்கள் மனசை கூப்பிடணும் மக்கள். நான் இவ்வளோ கிலோவில் நான் ஆவேன்னு உங்கள் மனசை கூப்பிட்ற தூரத்தில் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குறைவீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்கு உடம்பு குண்டாயிடுச்சு நான் குறைக்கவே முடியாது, பர்டிகுலர்லி அபவ் 100 kg மேலே போனவங்களெல்லாம் ஒரு மனசை தளர விட்டுறாங்க. எப்படின்னா, ஐயோ என்னால் எவ்வளோ எப்படி வந்து பண்ண முடியும், ஏன்னா எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணி அதை குறைக்கிறேங்கிறது வெரி டஃப். சரி கட்டாயம் டயட், டயட்டில் வந்து எப்படி குறைக்க போகிறேன், டயட் எப்படி பண்ண போகிறோம் அப்படி. இப்போ டயட் நிறைய டயட்ஸ் இது வந்துருச்சு, ஆனால் இதை குறைச்சே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, சில அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா முதிரைகளை வச்சாங்க. அப்போ அந்த முதிரைகள் ரொம்ப அழகாக வேலை செய்யும், புரிஞ்சுதுங்களா. சின்ன விஷயம் அந்த முதிரையை செஞ்சுக்கிறதுங்கிறது, அதையும் செய்ய முடியலன்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா செய்யணும், புரிஞ்சுதா. அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை தர, இல்லை அந்த முதிரை என்னன்னு பாருங்கள். முதல்ல எப்படின்னு பார்க்கலாமா, நம்ம உடம்பை அதை குறைக்கும், வேண்டாத கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து வெளியே விட்டுரும், இன்னொன்று ரத்த குழாயில் அடைப்பெல்லாம் எடுத்துரும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அனாவசியமான சதை விழுகுது இல்லையா அந்த வயிற்று பகுதி, அதெல்லாம் குறைக்கும், நிச்சயமாக குறைக்குது, புரிஞ்சுதா, குறைக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம கைகள் எப்படி பண்ணுறது இப்போ நான் காட்டுவேன். இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா 20-40 நிமிஷங்கள் நீங்கள் பண்ணலாம். அதை கண்டினியூஸாக நான் பண்ணுவேனால 2 தினமாக கூட பண்ணிக்கலாம், ரெண்டு கையிலையும் பண்ணணும், புரிஞ்சுதுங்களா. அப்போ முத்திரை எப்படி பண்ணி அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா. முத்திரையில் கவனம் செலுத்துகிறோம், நான் இந்த முத்திரையை செய்கிறேன், இதுக்காக செய்கிறேன். இந்த நான் சொல்லிக் கொடுக்க போகிற முத்திரை இன்னொன்று, நம்ம அழகை கூட்டும், அழகாக இருக்கிறத கூட்டி விடும். ஸோ அருமையான முத்திரை எதுக்கு, நம்மளுடைய எடையை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம அழகை கூட்டுறதுக்கும் சரி இந்த முத்திரை, சரிதானா. இப்போ இந்த முத்திரை அப்படிங்கிறத பாருங்கள், இப்போ ரெண்டு கை இருக்குதுல்ல, இந்த கையில் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய மோதிர விரலை கொண்டாந்து இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கோங்க,
அதுவாக இப்படி மடக்க வைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், இப்படி மடக்கி வச்சுக்கிறீங்க புரியுதுங்களா. அப்புறம் நம்ம பெருவிரல் இருக்குல்ல அதை இது மேலே இந்த இடம் கீழ் இடம் இது மேலே டச்சு சுண்டு வரல கொஞ்சம் மடக்கி இதை பிடிக்கும். இங்கே பாருங்க எப்படின்னு பெருவிரல் டச் பண்ணியிருக்கேன், சுண்டு வரல கொண்டாந்துட்டேன், இந்த ரெண்டு வரல நீட்டிட்டேன். முதல்ல மோத வரல மடக்கிக்கிறீங்க, பெருவரில் அது மேலே வைக்கிறீங்க, சுண்டு வரல டச் பண்ணுறீங்க, ரெண்டு வரல இப்படி கொண்டாந்துறீங்க. அதே மாதிரி தான் இந்த கையிலையும் இப்படி வைக்கிறீங்க இல்லையா. அதுக்கப்புறம் பெருவரில் கொண்டாந்து சுண்டு வச்சு இந்த ரெண்டு வரல ரெண்டு கையவும் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, வச்சு அப்படி வச்சுக்கிறீங்க சரிதானா. ரெண்டு கையையும் இதே மாதிரி வைக்கிறோம், ஒரு கை வந்து பண்ணாது, ஒரு கை கொஞ்சம் இதை செய்யறது கஷ்டம், இது வந்து ஒரு ரவுண்டாக வரணும் அப்படிமாங்க. பட் இட் டேக் சம் டைம், ஏன்னா இந்த விரல் நீங்கள் மடக்கி கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும், இந்த விரலை மடக்கி நம்ம உள்ளங்கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து என்ன முத்திரை அப்படின்னா நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கக்கூடிய அழகு முத்திரை. புரிஞ்சிச்சா? உடல் பருமனை மட்டும் குறைக்கல, ரெண்டாவது சதையெல்லாம் கரைச்சி விடுறதுக்கு மட்டும் இல்லை, அழகாக இருக்கிறதுக்கு இந்த முத்திரை நல்லா பார்த்துக்கோங்க. இது பெருவிரல் சுண்டல் இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்க. ரொம்ப பருமனாக இருக்கவங்க டெய்லி இதை ஒரு சோழியாக பண்ணுங்க, நிச்சயமாக குறையும். இதில் சில பேருக்கு என்னென்னா வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறது தமிழ் எனக்கு தெரியல, அந்த வந்து நம்ம கால் கையெல்லாம் ரொம்ப முடியாமல் நான் பார்த்தேன், கொஞ்சம் பார்த்தேன். இதுக்கு ஒரு முத்திரை இருக்குது இல்லை, அந்த முத்திரையும் இந்த முத்திரையும் சேர்த்து பண்ணணும். புரிஞ்சுதா? அது ரொம்ப சுலபம். இங்கே பாருங்கள், இந்த வரை டச் பண்ணுறேன், இதை டச் பண்ணுறேன், இப்படி பெருவிரலில் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர்லால் அதாவது ஆள்காட்டி விரல் மோத விரலால் தொடணும், இந்த ரெண்டையும் நிமிட்டிடணும். அதே மாதிரி தான் பெருவரில் வந்து நம்மளுடைய மோத விரல் ஆள்காட்டி விரல் தொட்டு இந்த ரெண்டு விரலை இப்படி விட்டுறணும். பாருங்க வராங்க அப்படி இருக்குதா, இந்த இது தெரியுதா, இப்படி இப்படி இந்த ரெண்டு இப்படி நிமித்திடணும், இவ்வளோதான். இது ஒரு முத்திரை, இந்த முத்திரையும் அதையும் சேர்த்து செய்யணும் இல்லையா. இந்த முத்திரை வந்து நம்மளுடைய வேர்கோஸ் வெயினுக்கு கால் நிற்க முடியல, காலை தூக்கவே வச்சுக்க வேண்டியிருக்கு, காலையே எடுத்துக்கணும் போல இருக்கு, ஐயோ என்னால் வழி தாங்க முடியல, அப்புறம் முடிச்சு முடிச்சா இருக்கும் காலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த முத்திரையும் செய்யணும். முதல்ல சொன்ன முத்திரையும் நீங்கள் செய்யணும், இந்த முத்திரையும் செய்யணும் சரிதானா. ரெண்டு முத்திரையும் சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்கள் வேரிகோஸ் வெயினும் சரியாகும், என்னென்னா உங்களுடைய உடல் எடையும் குறையும். கொஞ்சம் கண்ணுங்களா? ஆனால் ஒரு முத்திரையை செய்கிறப்ப அதனுடைய கவனம் அதில் இருக்கணும், மூச்சை வாட்ச் பண்ணணும். அப்போ மூச்சை வாட்ச் பண்ணி ஒரு முத்திரையை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். முத்திரைங்கள்லாம் ஒரு பெரிய சாஸ்திரம், புரிஞ்சுதா? அந்த சாஸ்திரங்களை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னா அந்த பவர் நமக்கு கிடைக்கும், புரிஞ்சுதா? இந்த ரெண்டையும் செஞ்சு பார்த்து அதே சமயம் நான் எடை குறையிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதிலே இதை சேர்த்துக்கோங்க. உங்கள் மூச்சு பயிற்சி என்ன செய்ய முடியும், உங்கள் உணவு பயிற்சிகள் என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், புரிஞ்சுதா? அதையும் பண்ணுங்க, பண்ணி பார்த்தா தான் அதனுடைய இது தெரியும். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? கட்டாயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க, புரிஞ்சுதா? கூப்பிட தூரத்துல இருக்கு மனசு, புரிஞ்சுதா? வைகுண்டம் எங்க இருக்குது, என்ன கூப்பிட தூரத்துல இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம மனச நம்ம கூப்பிட தூரத்துல வச்சுக்கிட்டு மனசை கட்டுப்படுத்தி ஒவ்வொன்றையும் செய்ய பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன், குட் லக்.